Okay, student, I continue the lesson. Okay, I was discussed about the facilities of IMF in the previous slide. Okay, from this slide, I'm going to discuss about the special drawing rights, SDR. This is important concept in economics, especially while talking about the international trade and agencies. SDR is called a special drawing rights. It's a play very vital role in the international economics. Especially, this was created by the IMF to solve the problem of international business. Because while the countries of IMF, that is member countries of IMF, whenever facing the problem of deficit in foreign exchange, the problem is solved by through the special drawing rights. அதாவது ஸோ இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போல்லாம் அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த பிஸ்னஸ் ப்ராப்ளம் ஏற்படுதோ அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் ஐஎம்எஃப் என்ன பண்ண மெம்பர் கண்ட்ரிக்கு தேவையான அந்த லிக்விடேஷன்ஸ் சொல்லக்கூடிய அந்த பணம் அந்த பரிவர்த்தனை அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக இது உருவாக்கி வச்சுருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் மூலிமா மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் ஏற்பட டிஸ்இக்விலிபிரியம் ஏற்படுது இல்லையா, அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுடைய அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதாகவும் இது நம்ம வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு கான்செப்ட் இது. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். பிகாஸ் இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஏ ஆடிட்டர் இன் ஃபியூச்சர் ஆர் எ வெரி குட் பொசிஷன் இன் திஸ் ஆர்ட் சப்ஜெக்ட், யூ மஸ்ட் நோ the meaning of special drawing rights, because this is very important. Okay, that's why I give more insist on the subject. So this is called a paper gold, a paper gold. So they give that much important to the options. Especially the fund has succeeded in the establishing a scheme of special drawing rights, which is otherwise called paper gold. So they are a form of international reserve created by IMF in 1969. அப்படி சொன்னா ஒரு இன்டர்நேஷனல் ரிசர்வ்ஸ், அதாவதுனா அந்த ஐஎம்எஃப்ல பார்த்தீங்க சொன்னா அனைத்து நாட்டுடைய மெம்பர் கண்ட்ரிஸ் அனைத்து நாட்டுடைய பணம் அங்க ரிசர்வ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த நாடு தான்றதில்ல, எந்த மெம்பர் கண்ட்ரிஸோடைய அந்த மணி இருக்குங்களா, டாலராக இருக்கலாம் ருபீஸாக இருக்கலாம், அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அந்த நேம் ஆஃப் த மணி. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ரிசர்வ் வச்சுருப்போம் ஃபாரின் கரன்சிஸ், இதுதான் கரெக்ட். ஃபாரின் கரன்சின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபாரின் கரன்சின்ற விஷயம் அந்த கரன்சியை அவங்க ரிசர்வ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவிலேருந்து ஒருத்தருக்கு வந்து டாலர் ஷார்ட்டேஜ் வருதுன்னு சொன்னால், ஸோ இந்தியா ஹாஸ் வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் ஐஎம்எஃப். தென் வி நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்தியாவுக்கு ஒரு மேபி ஒரு அமௌண்ட் ஆஃப் டாலர் தேவைப்படுத்துனா நம்ம என்ன பண்ணலாம், வி வில் கெட் ஃப்ரம் தி ஐஎம்எஃப் த்ரூ தி ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் மூலம் என்ன பண்ணலாம், நம்ம அந்த பணத்தை வாங்கிட்டு நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், ஓகேங்களா. எஸ்பெஷலி திஸ் கிரியேட்டட் தி எஸ்டிஆர் ஆர் யூஸ்ட் அஸ் எ மீன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பை ஃபண்ட் மெம்பர்ஸ் டு மீட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டெபிசிட் அண்ட் தி டோட்டல் ரிசர்வ் பொசிஷன் வித் த ஃபண்ட், புரியுங்களா. அப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டிலேயே ஒரு குறிப்பிட்ட நாட்டிலேயே இவ்வளோ ஒரு ஃபாரின் ரிசர்வ் இருக்கணும், அதிலெல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணாங்க, இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் மூலமாக நம்ம வி வில் கெட் த மணி, தட் ஃபாரின் கரன்சின்னு சொல்லுவாங்க, ஓகே. அண்ட் ஆல்சோ இட் சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் இன்டர்நேஷனல் லிக்யூடிட்டி, இன்டர்நேஷனல் லிக்யூடிட்டி, புரியுதுங்களா. நெக்ஸ்ட், தே ஆல் allocate to the IMF members in proportion to their fund quota. ஒருத்தங்கள ஃபண்ட் கோட்டான்னு இருக்கு இல்லையா, கோட்டா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான விஷயம். கோட்டான்னா தட் லிமிட்டேஷன் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் லாஸ்ட் இதில், சரிங்களா. ஸோ அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட சர்டன் லிமிட்டு தான் பணம் எடுக்கணும், அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது, ஸோ பியாண்ட் த கோட்டா கொடுக்குற வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் மூலிமா, ஓகேங்களா. So SDR used as a means of payments by fund members to meet balance of payments deficit and there, okay, I said in the second part.
ஓகேங்களா. ஆல் டிரான்சாக்ஷன் பை தி ஃபண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் லோன்ஸ், எல்லா டிரான்சாக்ஷன் பார்த்துச்சுன்னா லோனாகவும் அதை கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா. அண்ட் தட் ரீபேமெண்ட்ஸ், ஸோ இப்போ என்ன ஏதாவது ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு ரீபே பண்ணணும்னு சொன்னால் தே வில் கிவ் ஓகே. ஸோ இட்ஸ் லிக்விட் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேபிட்டல் அப்படி அந்த பேர் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதான் வந்து எஸ்டிஆர்னு சொல்கிறது, ஸோ ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் சொல்கிறது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு அந்த அச்சீவ்மெண்ட் ஆஃப் த ஃபண்ட் கேன் பி சம்ட் ஆஃப் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அந்த ஸ்பெஷல் டிராயிங்கோடைய அந்த எஸ்டிஆர் ஃபண்டோடைய இம்பார்ட்டன்ஸை உணர்ந்து ஹெயின்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்குன்னா ஃபண்ட் தட் இந்த ஃபண்ட் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் இஸ் லைக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிசர்வ் பேங்க்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாங்க அதை இன்டர்நேஷ்னல் ரிசர்வ் பேங்க் அந்த ஐஎம்எஃப் உடைய இந்த எஸ்டிஆர் அந்த ரிசர்வ் வச்சுருக்காங்க இல்லையா, ஐஎம்எஃப் கீப்பிங் த கரன்சிஸ் ஆஃப் ஆல் மெம்பர் கண்ட்ரிஸ் தட் ரிசர்வ் இஸ் கால்டு இன்டர்நேஷ்னல் ரிசர்வ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் கொடுத்து அதை ஹானர் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அந்த ஓகேங்களா. ஸோ அது வந்து எஸ்டிஆர் அதர்வைஸ் கால்டு பேப்பர் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிரியேட்டட் பை ஐஎம்எஃப் இன் 1969. ஸோ நோட் பண்ணிங்க அதெல்லாம், ஏன்னா அந்த ஒன் மார்க்கில் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. பட் புக் பேங்க்ல இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேங்க்ல தான் கேட்போம்னு சொல்ல முடியாது, அதன் இம்பார்ட்டன்ஸ் கேட்டாலும் இதெல்லாம் வேலிடு கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் அபவுட் தி எஸ்டிஆர். ஓகே நெக்ஸ்ட் யூ கான் டு விசி த வாட் இஸ் எஸ்டிஆர். சும்மா ஒரு எது உங்கள் புக்கில் இருக்கா ஆக்சுவலா நான் அப்படியே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கதை பாருங்கள். ஃபேட் மணி ஆஃப் த ஐஎம்எஃப் அதுதான் சொல்கிறாங்க, ஃபேட் மணி ஆஃப் ஐஎம்எஃப்னு சொல்கிறாங்க. A potential claim on underlying currency basket. Okay, so idu vandu romba adha solra adu ipala adhu whenever you want the money you can able to get from the reserve of IMF. okay next what does SDR stands for? Special drawing rights. Abina SDR na enna special drawing rights nu solla adha position okayla. Next, why was the SDR created? Yeah, to be. சொல்லுங்க பாப்போம் என்ன படிச்சிருக்கலாம் ஸ்லைடில், ப்ரீவியஸ் ஸ்லைடில் படிச்சோம்ல நம்ம, ஏன் அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஏன் நமக்கு அது தேவை. ஓகே டு பி த வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி, ஒட்டுமொத்த நாடுகளுடைய கரன்சி என்ன பண்ணுங்க ரிசர்வ் வச்சுருக்காங்க. அண்ட் கிரியேட் குளோபல் லிக்விடிட்டி ஓகே, அதாவது ஒரு உலகம் தழுவிய அனைத்து நாடுகள் தழுவிய ஒரு அந்த லிக்விடிட்டின்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அந்த மணி ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லையா அதுலேருந்து ஸ்டாக்னேஷன் வரக்கூடாதுன்றதுனால ஸ்டாக்னேஷனை தடை ஓகேங்களா, வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணாங்க த கீப்பிங் த வேர்ல்டு ரிசர்வ் தட் இஸ் கரன்சி ஓகே. ஸோ ஹவ் இஸ் த எஸ்டிஆர் வேல்யூடு that is எப்போ ஆரம்பிச்சாங்க that is 1969. The value of the SDR was initially defined as equivalent to okay that is 0.88671 grams of fine gold which at the time was also equivalent to the $1 on the time la the time la ஒரு the SDR உடைய value பாக்கும்போது தட் இஸ் ஒரு யூஎஸ் டாலருக்கு யூக்கலன்னு தான் கொண்டுருக்காங்க. இட் வேல்யூ ஒரு ஃபண்டு இருக்குல்ல வச்சுங்களேன் இந்த ஃபண்டுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் இல்லையா, அந்த வேல்யூ வந்து என்ன பண்ணுறாங்க கோல்டுடையும் ப்ளஸ் டாலருடையும். ஏன்னா இன்றைக்கி டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு கரன்சி, ஆசிலேஷன் கிடையாது அதில், அந்த வேல்யூ ஆஃப் த கரன்சியில் வந்து ஆசிலேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கோல்டு சொல்கிறது ஓகே, கோல்டோடைய ஃபைன் ஒரு ஃபைன் கோல்டுடைய ஒப்பிடுறது நல்லது அந்த ஓகேங்களா. ஸோ இப்போ இந்திய நாட்டோட பணத்தை நம்ம ஒப்பிடலாம், இப்போ பார்க்கும்போது நம்ம யூஎஸ் டாலரை ஒப்பிடுவாங்க ஆக்சுவலாக ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் வாட்ச் எஸ்டிஆர் ஓகே. நெக்ஸ்ட் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் பார்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஐஎம்எஃப். ஐஎம்எஃப் உடைய கிரியேஷன் பண்ணிச்சு அதை ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு நம்ம. ஸோ அதோட அச்சீவ்மெண்ட் நம்ம பார்க்கணும். த மெயின் அச்சீவ்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஆர்எஸ் follows. They are first one, establishment of monetary reserve fund. Adha solranga first point enna solranga establishment of monetary reserve fund.
The fund has played a major role in achieving the sizable stock of the national currencies of different countries. புரியுதுங்களா? அது IMF என்ன பண்றாங்க? To keeping a sizable stock of national different nation currencies. அனைத்து நாடுகளுடைய பணத்தை வந்து போதுமான அளவுக்கு என்ன பண்றாங்க? தன்னோட தன்வசம் வச்சிருக்காங்க. கரன்சி அவங்ககிட்ட இருக்கு. ஸோ என்ன பண்ண அந்த பணத்தை வச்சுக்கிட்டு? ஓகே, ஒரே விஷயம் தான். டு சால்வ் த இன்டர்நேஷனல் லிக்விடிட்டி ப்ராப்ளம்ஸ், தட்ஸ் ஆல். டு மேக் ஈஸி த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஆர் ட்ரேட். ஓகே, ஸோ அதான் நம்ம பாருங்கள். IMF யூஸ் இட் ஸ்டாக்ஸ் டு ஹெல்ப் த மெம்பர் நேஷன் டு மீட் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெக்குயர்மெண்ட்ஸ். இப்பெல்லாம் நாடுகளுக்கு உறுப்பினர் அந்த மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தேவைப்படுதோ அப்போல்லாம் கொடுத்து உதவுறதுக்காக தே ஹேவிங் வெரி குட் ரிசர்வ் called what monetary reserve fund. Okay, next point is to maintain monetary discipline and cooperations. It's very very important. For example, if a rendu naadukulla or trading relationship nadandittu vechinga with the agreements poiittu irukku, but thirin oru naal enna pandranga without any prior intimations they reduce or increase changing the value of their money. இன்க்ரீஸ் சொல்லதால டிக்ரீஸ் சொல்லதால சேஞ்சிங் த வேல்யூ ஆஃப் த மணின்னு சொல்லுவோம் வச்சுங்க. திஸ் வில் டைரக்ட்லி அஃபெக்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆஃப் த அதர் கண்ட்ரிஸ். புரியுதுங்களா? ஏன்னா வேல்யூ ஆஃப் த மணி சேஞ்ச் ஆகும் போது அது ஃபேவரபிள் இருந்தால் நோ ப்ராப்ளம்ஸ். ஃபேவரபிள் இல்லாமல் அட்வர்ஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு வாட் வில் ஹேப்பன்ஸ்? திஸ் வில் சிவியர்லி அஃபெக்ட் த பிஸ்னஸ். ஸோ அதனால் the country should be maintain the value of money. Okay, this is very important. The fund has played very very crucial role for to solving the problem of international trade. So that is a what discipline is needed. The IMF has shown keen interest in maintaining monetary discipline and cooperation among the member countries. For what? Yeah, and the very discipline edhukku irukkano. Yeah, and the very monetary discipline vechirukkano. Yeah, or cooperation theva. Kaaranam irukkla? That is to achieve this object. Adhar nokam. IMF oda nokam, creation nokam irukkla? And the objective achieve pannanu sonna இந்த மாதிரி டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அவசியம். இட் ஹாஸ் ப்ரொவைடட் அசிஸ்டன்ஸ் ஒன்லி டு தோஸ் கண்ட்ரிஸ் விச் மேக்ஸ் சின்சியர் எஃபர்ட் டு சால்வ் தேர் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? அது என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ விச் ஆர் த கண்ட்ரி ரியலி டேக்கிங் எஃபர்ட் டு அச்சீவ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி, தட் இஸ் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஹானர் பண்ணுறது. ஸோ இது அந்த விச் கண்ட்ரி ஒரு நாடு வந்து இப்போ IMF இருக்கு இல்லைங்களா, IMF இருக்க ஒரு நோக்கம் ஆப்ஜெக்டிவ் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எந்த நாடெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கோஆப்ரேஷனாக